பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 146, இறை வார்த்தைகள் 7 மற்றும் 8. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார், பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். உமது பிள்ளைகளாகிய நாங்கள் ஒரு நாளும் தவறி போய்விடக் கூடாது என்பதற்காக, உமது வார்த்தையினால் எங்களோடு முகமுகமாய் பேசுவதற்காக உமக்கு நன்றி. அபிரகாமோடு முகமுகமாய் பேசினீரே, அபிரகாமோடு பேசிய பொழுது உமது திட்டங்களை வெளிப்படுத்தினேன். அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் உமது திட்டங்களை வெளிப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. மோசனோடு நீர் முகமுகமாய் பேசி இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிட்டீரே. அதே போல் இந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் பாவத்தில் விழுந்துவிடக் கூடாது, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அது வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக, ஆன்மீக உணவாக தருவதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, எங்களுடைய தாய் தகப்பருக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம். எங்களுடைய சகோதர சகோதரி களுக்காகவும் உறவினர்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, கணவருக்காக உமக்கு நன்றி, மனைவிக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் அன்போடும் பாசத்தோடும் அரவணைத்து வழி நடத்தி கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்களை நினைத்து பார்க்கின்றோம். உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம், 10 கட்டளைக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் கொடுத்த 2 கட்டளைகளுக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம். ஆண்டவரே, பொய்யான எண்ணத்தோடு அலைந்து திரிந்திருக்கின்றோம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்காதபடி, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடாதபடி, ஈனோ தானோ என்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றோம். திருப்பலியில் பங்கு கொள்ளாமல் இருந்திருக்கின்றோம். தேவையில்லாத பேச்சுகளை பேசி எங்களுடைய ஆத்மாவை கரைப்படுத்தி இருந்திருக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களை நல்லவர்கள் என்று நாங்கள் மற்றவர்களுக்கு முன்பாக உயர்த்தி கொண்டு மற்றவர்களை தாழ்வாக எண்ணிய நாட்களும் கூட உண்டு தகப்பனே. அந்த தருணத்திற்காகவும் ஆண்டவரே, உமது திரு சமூகத்தின் நின்று மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கின்றோம். உமது கல்வாரி சிலுவையை உற்று நோக்கி, என் ஆண்டவருடைய சிலுவையில் இருந்து வழிந்தோடிய அந்த பரிசுத்த ரத்தம் என்னை தொடாதாம், அந்த பரிசுத்த ரத்தம் என்னை கழுவாதாம், அந்த பரிசுத்த ரத்தத்தினால் எனக்கு மீட்பு கிடைக்காதா என்று சொல்லி, இதோ ஏக்கத்தோடு உமது கல்வாரி சிலுவை உற்று நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பாவ கரைகளையும் நீர் அப்புறப்படுத்திடுவீராக. ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்தி ஆண்டவரே, அவர்கள் தடுக்கி விழுந்து விடாதபடி மீண்டும் அவர்களை தாங்கி சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளித்திடவும். ஆண்டவரே, உணவு தேவையில்லாத உள்ளவர்களுக்கு உணவை கொடுத்திடவும். ஒடுக்கப்பட்டவருக்கு நிலை வாழ்வை தந்திட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய தெய்வம் ஆண்டவரே. இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாராம், என் ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டாராம், என் ஆண்டவர் கரம் என்னை தொடாதாம், என்னுடைய கண்கள் திறக்கப்படாதாம், தாழ்ந்த இடத்தில் இருந்து நான் உயர்த்தப்பட மாட்டேனாம், ஒரு நீதிமானை போல் நான் வாழ வேண்டுமே என்கின்ற எண்ணத்தோடு உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, தலைமுறை தலைமுறையாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கின்றீர். யார் யாரெல்லாம் உம்மை தேடி வருகிறார்களோ அவர்களை நீர் திடப்படுத்த, நீர் அவர்களை கட்டி எழுப்புகின்றீர். ஒவ்வொருவரையும் நீர் தேற்றுகின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அநேக முறை கண் இருந்தும் குருடர்களாகவும் காது இருந்தும் செவிடர்களாகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவரோடு இணைந்திருக்கவும், என் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றவும் ஆண்டவரே, உணவு
இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் விடுதலை பறைசாற்றக்கூடிய பிள்ளைகளாகவும் என் ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏழை எளிய மக்களுக்கும் பணக்காரர்களுக்கும் அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. அதற்குரிய ஞானத்தை நீர் கொடுத்திடுவீராக. நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது உமது திருவுளத்தை எங்களால் நிறைவேற்ற முடியும் தகப்பண்ணே. இந்த நாளிலும் உமது திருவுளத்தை எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. திரு பாடல்கள் 143 அதிகாரம் 10 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உம் திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும், ஏனெனில் நீரே என் கடவுள், உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் செல்வதாக நடத்துவதாக என்கின்ற வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய வேளையிலே, உமது பரிசுத்த ஆவி எங்களை வழி நடத்தக்கூடிய வேளையிலே, செம்மையான வழிகளில் நாங்கள் நடந்து சென்று என் ஆண்டவருடைய விருப்பத்தையும் திட்டத்தையும் நாங்கள் நிறைவேற்றி என் ஆண்டவருடைய மனதில் இருப்பதை புரிந்து கொண்டு அதன்படி நாங்களும் மனமாற்றத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம் தகப்பனே. நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்வீராக. எங்களுக்கு பாறையாகிய ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். எங்களுக்கு கற்பாறையாய் இருக்கிறவரே, எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களுக்கு கிடயமாய் இருக்கிறவர்களே இருக்கிறவரே, ஆண்டவரே உம்மை ஆராதித்து வணங்கி உம்மை போற்றுகிறோம் சுவாமி. அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து என் ஆண்டவர் தான் எனக்கு அடைக்கலம் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீட்டருள்வீராக. உமது நலமிகு ஆவி ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்துவதாக, இழந்து போன சமாதானத்தை திரும்ப பெற்றுக் கொள்வார்களாக, இழந்து போன ஆசீர்வாதம் திரும்ப பெற வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அநேக விண்ணப்பங்களை இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக செலுத்தி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீர் தொட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. அவருடைய கூக்குரலின் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வருவதாக, அவர்களுடைய கூக்குரல் இந்த நேரத்திலே உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து நீர் அதை ஆசீர்வதித்து அவர்களுக்கு விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுத்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் உமது திருமுன் எந்த மனிதருமே நீதிமான் இல்லை, இந்த உயிர் வாழக்கூடிய மனிதர்கள் யாருமே நீதிமான்கள் இல்லை, எல்லோருமே பாவிகள். அநேக பிள்ளைகள் உடைந்த உள்ளத்தோடு வருகிறார்கள், நொறுக்கப்பட்ட நெஞ்சோடுமை தேடி வருகிறார்கள். அவர்கள் கைவிடப்பட்டு விடாதபடி அவர்களுக்கும் கற்பாறையும் கோட்டையுமாக இருந்து அவர்களை திடப்படுத்தி பலப்படுத்தி புதியதொரு பெயரால் அவர்களை அழைத்து நீர் வழி நடத்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைக்கு போக முடியாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றேன். அவர்களுடைய மனம் ஒடுங்கி போய்விடாதபடி ஆண்டவரே, அவருடைய உள்ளம் சோர்ந்து போய்விடாதபடி இந்த நாளிலே என் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு பக்க பலனாய் இருந்து அவர்களை தொட்டு அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை குணமாக்கி அவர்களை உயர்த்திட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, உமது கிருபை பெரியது, உமது வல்லமை பெரியது, உமது ஆற்றல் பெரியது. தீயோர்களுக்கு நீர் துணை போகாத தெய்வமாய் இருக்கின்றீர் என்பதையும் நாங்கள் விசுவாசிக்கின்றோம், நாங்கள் உணர்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே மரித்து போன ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம். நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, இந்த நேரத்திலே உமது அற்புதங்களை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள என் ஆண்டவரை ஆராதிக்க உமது திரு சமூகத்தில் கடந்து வருவார்களாக. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே, இந்த நாளிலே உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம் தாயே. அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.